சென்னை மாநகராட்சியின் குப்பை லாரியின் பின்புறம் உள்ள கம்பியில் அமர்ந்து தூய்மை பணியாளர் ஒருவர் ஆபத்தான முறையில் பயணம் செய்தது காண்போரை அதிர்ச்சியடைய செய்தது. சென்னை எழும்பூரில் குப்பைகளை அள்ளும் மாநகராட்சிக்கு சொந்தமான லாரி ஒன்றில் தூய்மை பணியாளர் ஒருவர் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி ஆபத்தான முறையில் கம்பியில் அமர்ந்து பயணம் செய்தார். இதனை செய்தியாளர்கள் பதிவு செய்வதை அறிந்த லாரி ஓட்டுநர் வாகனத்தை ஓரமாக நிறுத்தி அந்த ஊழியரை ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அமர வைத்து வாகனத்தை இயக்கி சென்றார். சென்னை புழல் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறில் ஈடுபட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டை அம்பத்தூர் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஸ்ரீவாஸ் வாங்கியுள்ளார். அதில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து ஆத்திரமடைந்த ஸ்ரீவாஸ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சதீஷை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பினார். இது தொடர்பாக காவல் SSI உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்.